எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வெஹிக்கிள் பார்க்க போகிறோம்னா, டொயோட்டாவில் இன்னோவா 2.5 லிட்டர் இன்ஜின் ஜெட் வேரியண்ட்டுங்க. இது 2015 மாடலு, இன்னோவாவில் கடைசியாக வந்த பேட்ச் இது. ஸோ அதாவது கிறிஸ்டாவுக்கு முன்னாடி வந்த வெர்ஷனுங்க இது. இதோடய இன்சைட் கேபின் பார்க்கலாம். ஸோ ஜெட் வேரியண்ட் இருக்கிறதுல இன்னோவாவில் தான் டாப் அண்ட் மாடலு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்துடும். ஸோ இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெதரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கு. ஸோ உங்களோட டேஷ்போர்டு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ரியர் சீட் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஜெட் வேரியன்னால உங்களுக்கு ரியரில் வந்து கேப்டன் சீட் வருங்க. இது வந்து பக்கெட் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெண்டு பேசஞ்சர் தான் பின்னாடி உட்கார முடியும் இதில் சென்டர் ரோலில். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், உட்காந்து பார்க்கலாம். ஸோ லெக் ரூம் ரொம்பவே அதிகங்க இந்த பக்கெட் சீட் இருக்கனால. ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி ரெண்டு பேர் உட்காரலாம் அதில். பின்னாடி வந்து யூஸ்வலாக உங்களுக்கு 3 மெம்பர்ஸ் அது லாஸ்ட் ரோ. ஸோ இன்டீரியர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 லிட்டர்ஸ் வருங்க. வெஹிக்கிள்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேன்சி நம்பர் 555. இது வந்து சோழிங்கநல்லூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஸோ உங்களுக்கு ரியர் கேமு, டீஃபாகரு, வைப்பர்ஸ் எல்லாமே வந்துடும். இதோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ பூட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது இதில். உங்களுக்கு எம்யூவினாலே உள்ளதான் வரும் பூட். ஸோ 7 சீட்டரு. இது வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்பேண்டபுளாக பூட் ஸ்பேஸ் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அது இந்த மாதிரி தான். ஸோ நம்ம 4 பேர் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இது நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபேன்சி நம்பர் வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து சில்கி கோல்டு கலருங்க இது. இதோட பாடி லைனுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த இடத்துல எது கலையில் ரொம்ப சுத்தமாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைப் டைமண்ட் கட் அலாய்வில் வந்து உங்களுக்கு ஜெட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும் அது. ஸோ வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட இன்சைட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு மேனுவல் இக்னிஷன் தாங்க டொயோட்டாவில். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு இது வரைக்கும். 2015 மாடலு, செகண்ட் ஓனர். ஸோ இன்பில்ட் ஆடியோ பிளேயர் இருக்குது, ஆடியோ அண்ட் வீடியோ. உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இந்த ஆடியோ சிஸ்டமில் வந்து உங்களுக்கு சிடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஆக்ஸ், யூஎஸ்பி, எஃப்எம்ஏ, ப்ளூடூத் எல்லாமே இருக்குது இதில். ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்டபுள் ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆம் ரெஸ்ட்டு, அப்போ ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது இதில். எல்லாம் இன்பில்ட்டாகவே வந்துடும். சேஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸ். ஸோ பேசஞ்சர் சீட்டு அந்தானே டிரைவர் சீட்டுக்கு உங்கள் ஹேண்ட்வீலில் இருக்குது. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், ப்ளூடூத். அது போக உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அப்போ கீழே வந்து உங்களுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை ரெண்டு இது இருக்குது. யூஎஸ்பி ஆக்ஸ்போர்ட்லாம் கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸோட கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது ஆன் பண்ணிங்கன்னா ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வென்ட்ஸ் ஆன் ஆகிடும். அது ஒரு எல்சிடி மானிட்டரும் இருக்குதுங்க. இதெல்லாம் அடிஷ்னலாக ஃபிட் பண்ணியிருக்காங்க, வண்டியில் வராது இது. இது எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ
ரொம்பவே நல்லா இருக்குங்க உள்ள. இப்போ இதோட இன்ஜின் சைட் பார்க்கலாம். இன்ஜின் சைடு உங்களுக்கு ஏபிஎஸ் யூனிட் இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லைங்க இதுலேயும். இன்ஜின் சைடெலாம் உள்ளே ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயின் வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் அந்த மாதிரிலாம் இன்ஜின் சைடுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ வெஹிக்கிளோட பிளேட்டு எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது. ஓகேவா தாங்க இருக்கு உள்ளேயும். இப்போ இதோட டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஸோ இது டொயோட்டோ இன்னோவா 2.5 லிட்டர் இன்ஜின் இசட் வேரியன்ட் ஃபுல்லி லோடட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015 மாடலு செகண்ட் ஓன் வருது. இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு 2.5 லிட்டர் இன்ஜின். இதோட புல்லிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101 BHP இருக்குங்க. இதுவும் நல்ல பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் தான். அதேமாரி இன்னோவாவில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 8-10 பேர் எவ்வளோ பேர் உட்காந்தாலும் அது நல்ல பிக்கப் இருக்கும் இன்னோவாவில். ஸோ அது குறையவே குறையாது. ஸோ அதனால தான் அது 2.5 லிட்டர் இன்ஜின். வண்டி ஓட்டுறதுக்கெலாம் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி ஸ்டேரிங் வீலும் உங்களுக்கு லெதர் ஃபினிஷே வந்துடுங்க ஜெட் வேரியன்ட்னால். ஸோ ஓட்டுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஓகேவாக தாங்க இருக்குது. நல்லாவே ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி. இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு 7 பேர் தாராளமாக போகலாம் அதில். அதுவும் இல்லாமல் சென்ட்ரில் வந்து உங்களுக்கு கேப்டன் சீட் இருக்குது. ஸோ சில பேர் அதை விரும்புவாங்க அந்த மாதிரி சீட்ஸை. ஸோ அவங்களும் இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அது. அதேமாரி வண்டிலையும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அன்வான்ட் நாய்ஸ் கிடையாது. இன்ஜின் சைட்லேயும் உங்களுக்கு கேபின்குள்ளேயும் எதுவுமே தெரியல. ஸோ சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது. இதில் நெகட்டிவாக என்ன பார்த்தீங்கன்னா இது ஏசி கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இது அது மேக்ஸிமம் டாப் அப் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஸ் கம்மியாக இருக்கனால என்னன்னு தெரியல. கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது. ஸோ அதுவும் என்ன அதுன்னு பார்த்துக்கலாம். இதோட டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2015 மாடலு ஷோலிங் நோல் ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனரு. வெஹிக்கிளில் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இல்லை தெளிவாகவே இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து லேப்ஸாக இருக்குங்க. அது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை போகுது. ஸோ இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும். ஸோ அது ரேட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். அது வண்டி சிட்டி கண்டிஷனுக்கும் ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஓகேவா தாங்க இருக்குது. வண்டியில் எதுவும் மேஜராக எந்த ஒர்க்கும் இல்லைங்க. அதெல்லாம் ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் இது. ஸோ டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மெயின் வந்து இன்சூரன்ஸ் லேப்ஸு. ஏசி வந்து கூலிங் கொஞ்சம் கம்மியாக வருது. அது மட்டும் என்னான்னு செக் பண்ணணும் அதில். அது என்ன அதுன்னு பேசிக்கலாம். ஸோ வேறு எதுவும் நெகட்டிவ் இல்லைங்க இதில். ஸோ வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய நம்பரும் கொடுக்குறேன். இது வண்டி பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னான்னு சொல்கிறேன். இது மேற்கொண்டு வந்து நேரில் வாங்க, வந்து வண்டி பாருங்கள். பெஸ்ட் ப்ரைஸ் என்னவோ இது பண்ணிக்கலாம் அது. இதுக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. ஸோ பேங்கிங்கில் பண்ணி தரலாம் லோன். மேக்ஸிமம் ஃபண்டிங் கிடைக்கும் இன்னோவாக்கு. ஸோ கால் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.